கண்களை நீ மூடிக்கொண்டாய் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன் இது ஆகஸ்ட் 5ஆம் தேதி கொரோனா தொற்று காரணமா பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எஸ்பிபிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனையடுத்து உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொரோனா தொற்றிலிருந்து மீண்டதாகவும் பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நிலையில கடந்த 24 மணி நேரத்துல எஸ்பிபி உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. எஸ்பிபிக்கு அதிகப்படியான உயிர்காக்கும் கருவிகள் மூலம் அவரது உயிரை காப்பாற்ற தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதா நேற்றைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. எஸ்பிபி உடல்நிலை தொடர்பா தகவல் வந்ததும் எஸ்பிபியை பார்க்க நடிகர் கமலஹாசன் அவர்கள் மருத்துவமனைக்கு நேற்று இரவு 8 மணிக்கு போயிருக்காரு. மருத்துவமனையிலிருந்து புறப்பட்ட போது செய்தியாளர்களிடம் பேசிய கமல், கவலைக்கிடமாக இருக்கும் நிலையில் அவருக்கு அதிகபட்ச உயிர்காக்கும் மருத்துவ கருவிகளின் உதவியுடன் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தெரிவித்தார். நலமாக இருக்கிறாருன்னு சொல்ல முடியாதுங்க, கிரிட்டிக்கலா இருக்காருங்க. இன்னைக்கு காலையில 11 மணி அளவுல அவருடைய மனைவி மகன் எஸ்பி சரண், மகள் எஸ்பி பல்லவி மருத்துவமனைக்கு வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து வெங்கட் பிரபு, இயக்குனர் பாரதி ராஜாவும் மருத்துவமனைக்கு வந்தாங்க. செய்தியாளர்களிடம் இயக்குனர் பாரதி ராஜா பேசிய போது, துக்கத்தை எப்படி பகிர்வதுன்னு தெரியல, என்னுடைய நண்பன் ஆபத்தான நிலையில இருக்கான், வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு தான் எங்க நட்பு இருந்துச்சுன்னு எல்லோருக்குமே தெரியும். நம்மை விட மேல ஒரு சக்தி இருக்கு, இன்னும் கூட நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன அவரு, கடைசியா நம்மளோட பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கலன்னு சொன்னது எஸ்பிபியோட உடல்நிலை குறித்து கேள்விக்குறியா இருக்கு. இந்த பூமியை படைத்தானே அவன் ஆசையை போலவே, இந்த பூமி அமையல்லையே ஆண்டவன் ஆசையே, இங்கு பொய்யாய் போய்விடு மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா, நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழையில்லையே, இன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும் துணை. பாட்டு எல்லோருக்கும் பொதுவானதுதான். முதல் முறை பாடின போது தெரியாது இசை என்னை 50 வருடம் பயணிக்க வைக்க போகுதுன்னு. நீங்க இல்லாம இத்தனை வருடம் என்னால பயணிச்சிருக்க முடியுமா? உங்களால் கிடைச்ச நினைவுகளை உங்ககிட்ட தானே பகிர்ந்து கொள்ள முடியும். நான் உங்க எஸ்பி பாலசுப்ரமணியம். கண்ணீரே நீரே கண்மூடி பார்த்த
வரை நனகிறதே புலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நில ஒழிகிறதே இதயம் வரை நனகிறதே பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை உள்ள மட்டும் நானே உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்